இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல்ஸ், குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நம்ம அம்மா சேனல். நம்ம அம்மா சேனல் இப்போ வந்துருக்குது அசத்தல் நேரம். அசத்தான கேள்வி நிறைய கேட்டுருக்குது, அசத்தான பதில் நிறைய பார்த்துருக்கு. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு முழுக முழுக வழங்குறது யார் அப்படின்னு பார்த்தா, வாலாஜா சாய் மொபைல்ஸ் மற்றும் ஆர்காட் சாய் மொபைல்ஸ் தான் உங்களுக்கு வந்து இதை வழங்கிட்டு இருக்காங்க. வாலாஜா சாய் மொபைல்ஸ் மற்றும் ஆர்காட் சாய் மொபைல்ஸில் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, எந்த மொபைல் வேணாலும் உங்களுக்கு நிச்சய பரிசு உண்டுங்க. எந்த மொபைல் பேனசோனிக்கு, மற்றபடி சாம்சங்கு, நோக்கியா அப்படின்னு எந்த மொபைல் வேணாலும் உங்களுக்கு நிச்சய பரிசு உண்டுங்க. இதில் வந்து டின்னர் செட் இருக்குது, சில்வர் காயின் இருக்குது. உங்களை வாங்கக்கூடிய மொபைலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து கிஃப்ட் வந்து வாரி வாங்கிட்டே இருக்காங்க. எந்த மொபைல் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சிம் கார்டு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 6 மாதத்தில் வந்து பூஸ்டர் பேக் போட்டே கொடுக்குறாங்க. குறைந்த விலையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்களை கொடுக்கக்கூடிய ஒரே இடம் எங்கே அப்படின்னா, வாலாஜா மற்றும் ஆர்காட் சாய் மொபைல்ஸ் தான். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். ஐயா, உங்கள் பேர் என்னையா? விநாயகமூர்த்தி. விநாயகமூர்த்தி, விநாயகமூர்த்தி எங்கேருந்து வராரு? பக்கத்தில் கடப்பநாங்கல். பக்கத்தில் கடப்பநாங்கல் வராருங்க. இந்த கடப்பநாங்கல் எங்கே இருக்கு? இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர். இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ல இங்கே. அப்புறமா அந்த பக்கமும் ஒரு கடப்பநாங்கல் இருக்குனால, அது ஒரு கடப்பநாங்கல் இருக்கோ? ஆமாம், அது வாலாஜா கடப்பு. அது வாலாஜா கடப்பநாங்கல். இது என்ன கடப்பநாங்கல்? இது கலவை கடப்பந்தாங்களே. அது வாலாஜா கடப்பந்தாங்களே. அண்ணன் வந்துக்கிட்டு கலவை கடப்பந்தாங்களே வந்துடு. என்ன பண்ணுறீங்க? யார்? நான் பார்பர் ஷாப் வச்சுருக்கேன். அப்படிங்களா? சிகை அலங்காரம்லாம் இவர் தான் வந்து அருமையாக பண்ணிட்டு இருக்காப்ல. எப்படி வளராத முடிய வளர வைப்பீங்களா, இல்லை வளர்ந்த முடிய வெட்டிடுவீங்களா? எல்லாத்தையும் செய்ய வேண்டியது, எல்லாமே செய்ய வேண்டியதுதான். வரல வளரலனாலும் வளர வைப்பாள், வளர்ந்ததுனாலும் அது வெட்டி எடுக்கிறது ஆனால் வழியை பண்ணுவாப்ல. இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த சிகை அலங்காரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மாடர்னாக மாறி இருக்கு ஜனங்கிட்ட? முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டி கவுத்துலாம் அடிப்பாங்களாமே. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இதெல்லாம் உங்களுக்கே தெரியவே தெரியாதா? செட்டி கவுத்து அடுக்கிற விஷயம் அந்த அளவுக்கு தெரியாது இப்போ இருக்கிறவங்களுக்கு. அப்புறம் சில பேர் வந்து பார்த்தா கயிறு கட்டி கூட அடிப்பாங்க அப்படின்றனால அந்த டெக்னாலஜிலாம் எதாவது உங்களுக்கு தெரியல? அதெல்லாம் ரொம்ப பழைய கால, அந்த நேரத்தில் வந்து அளவுலாம் சரியாக தெரியாது அப்படின்றதுனால தலை சுற்றி ஒரு கயிறு கட்டிட்டு அந்த கயிறுக்கு தகுந்த மாதிரி விட்டுவாங்களாம். அதே மாதிரி ஒரு செட்டி ஒட்டு வச்சுருப்பாங்களாம். அந்த செட்டியை வந்து பார்த்தோன்னா அழகாக தலையில் கவுத்துட்டு அது சுற்றி இருக்க மாதிரி நம்ம பழைய படத்தெல்லாம் பார்த்தா தெரியும். இந்த இடத்துல வந்து பார்த்தா நம்மளுக்கு சுற்றி முடியே இல்லாத அளவுக்குலாம் விட்டுவாங்க. மாடலாம் எல்லாரும் பார்த்தோமா, மாப்பிள்ள அலங்காரம் செய்ய அந்த மாதிரி. இது மாதிரி இப்போ வந்து வர்றது எல்லாமே அதெல்லாம் பறந்து பழசு புதுசாக இன்றைக்கி வந்துட்டு எவ்வளவோ பார்த்துட்டு. இதில் வந்து இந்த கலரிங் அப்படின்னு சொல்லி பண்ணுறோம்ல தலைக்கு, அது ரொம்ப நல்லது இல்லை நல்லது இல்லைங்களா? அது அவங்கவுங்க விருப்பம் பொறுத்து. அதாவது போடக்கூடாது, ஆக்சுவலாக வந்து போடக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாப்புல. அது போட்டோம்னாக்கா முடியல கொட்டிடுதான் அப்படின்னால, உண்மை தானே அது? நிறைய பேர் போட்டோம்னா நான் வந்து கோல்டு கலரில் போகிறேன், சில்வரில் போகிறேன்னு மாறி மாறி கலரை போட்டு கடைசியில் முடியே இல்லாமல் போயிடுறதுலாம் உண்டு. உண்மை தானே? அப்படி நீங்கள் இந்த கற்றுக்கிறது உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? இது முடி வெட்டுறது கற்றுக்கிறது ஒரு 1 இயர். எவ்வளோ? 1 இயர். 1 இயரில் 1 இயரில் கற்றுக்கிறாப்புல, பரவாயில்ல. இதில் இந்த குசேலன் படத்தில் வர மாதிரி வடிவேலு மாதிரி ஏதாவது பலூனில் ஏதாவது சேவ் பண்ணி விடுவாங்களோ? அதில் அதில் இல்லை, நேராக தலையிலே விட்டுருவாங்களோ? அவ்வளோதான், மாட்டினவர் ஆச்சு. சேவ் பண்ணுறப்போ 1-2 டாக்காக இருந்தாலும் அதையும் பார்த்துக்குங்கப்பா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருவாங்க. உங்கள் குருநாதர் எப்படி அடித்து சொல்லி கொடுத்தாரா, இல்லை அமைதியாக சொல்லி கொடுத்தாரா? இதில் நம்ம பொறுத்து தான். அப்படிதான்ல, அடிக்கலாம் கிடையாது. போப்பா, நீயா போய் பார்த்து விளையாடு, கத்தி அவர் உடம்புல விளையாடாத நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டார்னா அண்ணன் அழகாக வேலையை கற்றுட்டு நீ செய்துட்டு இருக்காப்ல. இன்றைக்கி மாப்பிள்ள அலங்காரன்றது எத்தனை நாளுக்கு முன்னாடி ஆரம்பித்து எத்தனை நாளில் முடிக்கணும் அதை? மாப்பிள்ளை அலங்காரம்னா ஆக்சுவலாக சாயங்காலம் இப்போ இதுனா மணி ஒரு 2 மணிக்கு வந்தாங்கன்னா ஒரு 3 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் 4 மணி நேரம். 3 மணி நேரம் வந்து 4 மணி நேரம் வரலாம் ஆகும்பா மாப்பிள்ளை. இதை 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஃபேஷியல் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லி ஊற வச்சு அடிக்கிறாங்களாமே, அப்படிலாம் எதுவும் இல்லையா? அப்படிலாம் எதுவும் இல்லை. இப்போ அதெல்லாம் மாறி தான் இப்போ நியூ டெக்னாலஜின்ற இதில் வந்து அதெல்லாம் பழச்சப்பா. 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி போய் ஃபேஷியலை பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நீ வந்து டச்சப் பண்ணி உள்ளே போனோம்னா தான் மாப்பிள்ளை பலப்பலான்னு இருப்பார். அப்படிதானே? சில இடத்துல அது நான் இந்த மாப்பிள்ளையை இது மாதிரி பார்த்ததே இல்லையப்பா, எந்த போட்டோவில் இருக்கிற வேறு மாதிரி இருக்கிறாரு, இங்கே வந்தவர் வேறு மாதிரி இருக்காரு, அது மாதிரி ஏதாவது பண்ணது உண்டா? மூஞ்சி இது பண்ணணும் மாறி போய். அவ்வளோதான் ஃபேஸ் வந்து நீங்கள் பார்த்தா ஃபுல்லாக பிளிச்சு கிழிச்சு அடிச்சு விட்டிங்கனாக்கா அவர் அப்படியே மாப்பிள்ளையே ஆள் இவரா மாப்பிள்ளை அப்படின்னு கேட்குறாலும் அப்படிதான் இல்லை. உங்களையே மாற்றினாலும் மாற்றி என்னையும் மாற்றலாமா? மாத்திரம் நேரம் வரட்டும், மாற்றிடுவோங்க. எப்படி இந்த சுந்தரா டிராவல்ஸில் மாத்திர மாதிரி மாத்திர மாட்டீங்களே? இல்லை அதை மாதிரியும் மாற்றிக்கலாம். அந்த மாதிரியும் மாற்றலாமா? கேட்டுக்குங்க. அப்படி தான். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம். இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதிலை சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா வாலாஜா சாய் மொபைல்ஸ் வழங்கும் உங்களுக்கு வந்து ஒரு அழகிய ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு கிஃப்டாக காத்துருது. என்ன கேள்வி அப்படின்னா, சென்னை இருக்கீங்களா? சென்னை, சென்னையில் முதல்ல மது விளக்கு போட்டது யார்? சென்னை மது விளக்கு என்ன நந்திரீங்களா? முதல்ல மது விளக்கு என்ன தெரியுங்களா? தெரியலீங்களா? மது விளக்குன்னாக்கா அதாவது அந்த இடத்துல போனோம்னாக்க உங்களுக்கு வந்து மது கிடைக்கல, டாஸ்மார்க் அப்படின்றத வந்து இல்லை அப்படின்றதான் வந்து மது விளக்கு அப்படின்னு வந்து முதல்ல வந்து சென்னையில் வந்து ஒருத்தர் வந்து போட்டிருக்காரு. இப்போ வந்து மது விளக்கு வந்து சென்னையில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரி கிடைக்காது அப்படின்ற மாதிரி. அது வந்து எந்த இடத்துல யார் அது போட்டார்?
சென்னையில் வந்து போட்டது யார்? சென்னையில் தெரிஞ்ச பாமக ராமதாஸ்னு சொல்லிட்டு பாமக ராமதாஸ் போட்டுருப்பாரோ, அவர் தான் நிறைய மதுவுக்காக போராடுறாரு. அவர் வந்து அமல் சுத்தமாக தமிழ்நாட்டிலேருந்து அமல் படுத்தணும், அவர் தான் அவர் தான் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. அதனால் அவராக இருக்க மாட்டாரு. இல்லை இது ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது, இது இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப நாளாகவே நடந்துகிட்டு இருக்கு. நம்ம தமிழகத்தில் வந்து மதுவிலக்கு வரணும் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. சென்னையில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அர்த்தம் தான் போட்டிருக்காரு. அது யார் போட்டான்ன்றதை நம்ம தேடி கண்டுபிடிப்போம். ஐயா உங்கள் பேர் இடையா? பாஸ்கரன். பாஸ்கரன், இந்த பாஸ்கரன்ன்ற பாஸ்கரன் நீ தானே? அது இல்லை சார், பாஸ்கரன் வெறும் பாஸ்கரன், வெறும் பாஸ்கரன் தான். அது பாஸ்கரன்ன்ற பாஸ்கரன் நான் இல்லைங்க, அது வெறும் பாஸ்கரன். அப்படி என்ன பண்ணுறீங்க பாஸ்கரன்? வண்டி ஓட்டுறீங்க? வண்டி ஓட்டிங்களா? என்ன என்ன வண்டியில் ஓட்டுறீங்க? 407. 407? சரி, பெரிய வண்டிகளாம் வண்டி ஓட்டிட்டு லோடுலாம் ஏற்றி இறக்கிட்டு இருக்கீங்க, அதான பண்ணுறீங்க. இந்த வண்டி எவ்வளோ வருஷமாக ஓட்டிட்டு இருக்கீங்க? ரெண்டு வருஷமாக ஓட்டிட்டு இருக்கீங்களா? நல்ல விஷயம். எந்த ஊருங்க உங்களுக்கு? முள்ளுவாடி சார். முள்ளுவாடி? ஏன்னா என் பேர் முள்ளுவாடி அப்படின்னு வச்சுக்கிறாங்க. அது முன்னோர்கள் வச்சு பேர். முன்னோர்கள் வச்சு பேரா? முன்னோர்கள் வச்சு பேர் முள்ளுவாடி அப்படின்னா முள்ள வான்னு கூப்பிட்றாங்களா இல்லை முள்ளு வாடி போச்சுன்னு சொல்கிறாங்களா? அதெல்லாம் தெரியாது, முன்னோர் சொன்னாங்க. அதனால அப்படியே நாங்கள் முள்ளுவாடி முள்ளுவாடின்னு கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். முள்ளுவாடி வந்து என்ன சிறப்பு முள்ளுவாடியில்? முள்ளுவாடியில் கிராமம் தான் சார். வேறு கிராமம் தாங்க. வந்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு கிராமம், ரொம்ப அமைதியான சூழ்நிலை. அப்படின்னாக்க வந்து பார்த்தா நீங்கள் முள்ளுவாடி வந்தீங்கன்னா அருமையாக பார்க்கலாம். இந்த பொதுவாக நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே வந்து பொய் பேசுறது பொய் பேசுறதுன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, கேள்விப்படுறீங்களா? நீங்கள் பொய் பேசுவீங்களா பேச மாட்டீங்களா? ரொம்ப நிறையா தான் சார். முக்கியமாக ரொம்ப அதிகமாக இன்றைக்கி பொய் பேசுறது தான் அதிகமாக இருக்குது. அதிகமாக அது தான் ஏன் ஓடிட்டு இருக்கு. எங்கே போனாலும் பொய் பேசினா தான் மதிக்கிறாங்க, அப்படி தானே? இப்போ பொய் பேசுறது அப்படின்றது எந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீங்கள் பொய் பேசிருக்கிறீங்க? பொய் பேசுறதுனா அதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை. இங்கன்னா ஒரு இடம் போயிட்டு வரதுக்கு லேட் ஆகி போச்சுன்னா ஆனால் அப்பவே கிளம்பணும்பா அப்படின்னு சொல்லி அப்படி தான் போய் சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் பொய் பேசி யாருக்காவது ஏதாவது பாதிப்பு இதுவரை ஏற்பட்டிருக்கா? அப்படி பண்ணலாம், பாதிப்புலாம் அந்த மாதிரிலாம் எதுவும் நம்ம போய் பேசுறது மூலமா நோத்து பாதிப்பு. நான் என்றைக்குமே நோத்துற சிக்கலில் என்றைக்குமே மாட்டி விட மாட்டோம். நாங்களே ஒன்றா போய் சிக்கலில் மாட்டிக்குமே தவிர நோவத்துற எக்காரது கூட சிக்கலில் மாட்டவே விட மாட்டோம். அப்படிதான் இல்லை. உங்களுக்கு கோபம் அதிகமாக வருங்களா? நிறுத்தி வச்சுட்டு நம்மளை எதுவுமே யோசிக்க விடாம அந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன தோணுதோ வாய்க்கு வந்தபடி பேசிவிட்டு ஐயோயோ பேசிட்டோமே அப்படின்னு பின்னாடி யோசனை பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்குது? கேட்டுதான் இல்லை. அதனால் கோபத்தை எந்த அளவுக்கு நம்ம குறைச்சிக்கிட்டோம்னாலும் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக வரலாம் அப்படின்றதான் நம்மளுடைய விஷயம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேங்க. இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா பாலாஜா சாய் மொபைல்ஸ் வழங்கும் அழகே ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு கிஃப்டாக காத்துருது. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோன்னா, சென்னை இருக்குதுல்ல, சென்னை மாகாணத்துக்கு முதல் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மது விளக்கு அமுல்படுத்தியவர் யார்? மது விளக்கு என்ன தெரியல? சரிங்க சார். மது விளக்கு என்னதுங்க? சாராயன்றதே வந்து கிடைக்காத இடமா வந்து மாத்தறதுதான் வந்து மது விளக்கு அப்படின்னு சொல்றது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாராயத்தை வந்து விற்க கூடாது அப்படின்றது. சென்னையில முதல் முதல்ல மது விளக்கு வந்து அமுல்படுத்தியவர் யார் அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. யாரா இருக்கும் நீங்க யோசிக்கிறீங்க? மது விளக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க வந்தாக உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்களா ரொம்ப கஷ்டமா இருக்குங்களா? ரொம்ப கஷ்டம் சார். மது இருந்தா நல்லா இருக்குங்களா இல்லை நல்லா இருக்கு? இல்லாதா நல்லா இருக்குல்ல. அந்த மது வந்து யார யார எப்படிலாம் அழிக்குது? குடும்பத்தை தான் சார் பாதிக்குது. குடும்பத்தை தான் பாதிக்குது. குடும்பத்தில் இதில் பாதிக்கிறவங்க யார யார் எந்தெந்த வகையில் பாதிக்கிறவங்களாம் சொல்ல முடியல? எல்லாம் குடும்ப தலைவருங்க தான். குடும்ப தலைவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் சரக்கு அடிச்சு அவர் வயிறு எல்லாம் புண்ணாகி அவர் ஒரு பக்கம் போனாலும் குடும்பத்தில் அவங்களை நம்பி வந்துருக்கு. அவ்வளோ துணைவியார் கஷ்டப்படுறாங்கள. அதுக்கடுத்தபடி அவருக்காக இருக்கக்கூடிய மகன் மகள் இவங்க கஷ்டப்படுறாள, தாய் தந்தை கஷ்டப்படுறாள. இது போல் வந்து மது மூலமாக வந்து பார்த்தா நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்கிற ஒரே காரணத்தினால மது வந்து தமிழகத்தில் வந்து அமுல்படுத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதா உண்மை இல்லைங்களா? இல்லை இல்லை, மது இல்லாமல் தான் நல்லா இருக்கும். இல்லை இல்லாத இருக்குன்னு தான் நானும் சொன்னேங்க. நானும் இருக்குன்னு நான் சொன்னேன். இவரும் பாருங்க மறுபடியும் இல்லாத இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாட்டில் வந்து எல்லோரையும் வந்து சீரழிச்சிட்டு இருக்கு. அதனால் வந்து பார்த்தா மது விளக்கு வந்தால் நல்லா தான்
இருக்குமா இல்லீங்களா? மதுவிலக்கு எப்படி சார்? மதுவிலக்கு மதுவிலக்கு தான். இவ்வளோ நேரம் ஆரம்பிச்சதுலேருந்து சீதைக்கு ராம சித்தப்பான்ற மாதிரி ஆயிடுச்சு சார். மதுவிலக்குன்னா அந்த டாஸ்மாக. ஆமாம், இல்லாமல் பண்ணிட்டா நல்லது அப்படின்றது தான். அதனால் வந்து நல்ல விஷயம் தான். புரியல, டாஸ்மாக்னு சொன்னாதான் தெரியுது. மின்னெல்லாம் ஒயின் ஷாப்புன்னு சொன்னாதான் தெரியும், இப்போ டாஸ்மாக்னு சொன்னாதான் தெரியுது. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சரியாக சொல்ல முடிஞ்சதுல்ல? தெரியல சார். தெரியலீங்களா? கேட்ட கேள்வியோட ஞாபகம் இருக்குங்களா? தெரியும் சார். என்ன கேள்வி சொல்லுங்க பார்ப்போம். மதுவிலக்கு முதல் முதல் யார்? முதல் முதல்ல சென்னையில், சென்னையில் அமுல்படுத்து யார் அப்படின்றது தான். அது யாருன்றது தெரியல. யாருன்றது தேடி கண்டுபிடிச்சிடும்ல? கண்டுபிடிச்சிடும் கண்டிப்பாக.